மருத்துவ படிப்புகளில் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கலாம் என தெரிவித்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை உடனடியாக செயல்படுத்துமாறு பிரதமர் மோடியிடம் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் நேற்றிரவு பிரதமர் நரேந்திர மோடியிடம் தொலைபேசி வாயிலாக பேசினார். அப்போது மருத்துவ படிப்புகளில் அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 50% இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து மத்திய அரசு சட்டம் இயற்றலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பதாக தெரிவித்தார். மேலும் மத்திய மாநில அரசுகளின் சுகாதாரத்துறை அதிகாரிகள் இந்திய மருத்துவ கவுன்சில் என 3 தரப்பினர் அடங்கிய குழு அமைத்து கலந்தாலோசித்து இடஒதுக்கீடு வழங்கும் நடைமுறைகள் குறித்து முடிவெடுக்க வேண்டும் என்றும் 3 மாதங்களில் முடிவை மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருப்பதை பிரதமர் மோடியிடம் சுட்டிக்காட்டிய திமுக தலைவர் மு க ஸ்டாலின் இந்த தீர்ப்பினை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் கொரோனாவுக்கு 108 பேர் பலியாகியுள்ள நிலையில் மொத்த பலி எண்ணிக்கை 4349 அதிகரித்துள்ளது. தமிழக சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி தமிழகத்தில் புதிதாக 5063 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் மொத்த கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 268285 உயர்ந்துள்ளது. தமிழகம் முழுவதும் இன்று ஒரே நாளில் 108 பேர் இந்த கொடிய வைரசுக்கு பலியாகியுள்ள நிலையில் மொத்த பலி எண்ணிக்கை 4349 அதிகரித்துள்ளது. சென்னையில் இன்று ஒரே நாளில் 1023 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாகவும் கடந்த 24 மணி நேரத்தில் சென்னையில் மட்டும் 23 பேர் கொரோனாவுக்கு பலியாகியுள்ளதாகவும் சுகாதாரத்துறையின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ₹500 கொடுத்தால் அரை மணி நேரத்தில் இ பாஸ் பெற்று தரப்படும் என்று சமூக வலைதளங்களில் பரவி வரும் ஆடியோ கடலூர் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொரோனா ஊரடங்கு துவங்கியது முதல் அவசர தேவைகளுக்காக வெளியூர் செல்பவர்களுக்கு அந்தந்த மாவட்ட நிர்வாகத்தால் இ பாஸ் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த இ பாஸ் வழங்கும் நடைமுறையில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுவதாக ஏற்கனவே பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்நிலையில் கடலூரில் வாட்ஸ்அப்பில் பரவி வரும் ஆடியோ பொதுமக்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. டிராவல்ஸ் அதிபர் ஒருவர் அவருடைய வாட்ஸ்அப் குரூப்பில் பதிவிட்டுள்ள ஆடியோவில் இ பாஸ் தேவைப்படுபவர்கள் ஆதார் கார்டை மட்டும் அனுப்பினால் அரை மணி நேரத்தில் எடுத்து தரப்படும் என்றும் அதற்கு ₹500 கொடுத்தால் போதுமானது என்றும் தெரிவித்துள்ளார். இதுவரை 50,000 மேற்பட்ட இ பாஸ் பெற்றுக் கொடுத்திருப்பதாகவும் அவர் அந்த ஆடியோவில் தெரிவித்துள்ளார். சார் வணக்கம் சார், நான் கடலூர் மாயாட்டம் பேசுகிறேன். நம்ம குரூப்பில் இருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் ஒரு எங்களுடைய ஒரு சின்ன ஒரு செய்தி, நம்ம டிராவல்ஸ் மூலயமா கஸ்டமர்களுக்கும் சரி நம்ம டாக்ஸி சர்வீஸில் இருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் சரி இ பாஸ் தேவைப்பட்டால் என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், 30 minutes இ பாஸ் போட்டு தரோம். ஓகேங்களா, ஒரிஜினல் பாஸ் தான், ஃபேக் பாஸ் கிடையாது, நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்லை. அப்படி பாஸ் வேணுன்றவங்க அவங்க யார் டிராவல் பண்ணுறாங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டு ஒரிஜினல் ஃபோட்டோ பிடிச்சி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு விட்டிங்கன்னா அரை மணி நேரம் அதிகபட்சம் பாஸ் எடுத்து கொடுத்துருவேன். சர்வீஸ் சார்ஜு 500 வாங்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் எப்படி ஒரு 50,000 பாஸுக்கு மேலே நாங்கள் போட்டு கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறமாவது இந்த 1 month வரைக்கும் நீங்கள் தேவைப்பட்டால் உடனே என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய நம்பர் வந்து 8072675477. இதேபோல் வேலூர் மாவட்டத்திலும் மிகப்பெரிய அளவில் இ பாஸ் மோசடி நடந்திருப்பது அம்பலத்திற்கு வந்துள்ளது. ₹1500 முதல் ₹3000 வரை பெற்றுக்கொண்டு வெளி மாவட்டங்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் செல்வதற்கு இ பாஸ் ஏற்பாடு செய்து கொடுத்ததாக வேலூர் பெரிய அல்லாபுரம் பகுதியைச் சேர்ந்த ஜெகதீஷ்குமார் என்பவரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எனினும் முறைகேடாக இ பாஸ் பெற ஜெகதீஷுக்கு உதவிய அதிகாரிகள் யாரும் இதுவரை கைது செய்யப்படாதது கேள்விக்குறியை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ₹100 கோடி மதிப்பிலான 18 குவாரி டெண்டர் நடவடிக்கைகளுக்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செல்லக்குமார் தாக்கல் செய்துள்ள பொதுநல மனுவில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கருங்கல், ஜல்லி உள்ளிட்ட 18 குவாரிகளுக்கான டெண்டர் நடவடிக்கைகளை மாவட்ட ஆட்சியர் கடந்த மாதம் 6ஆம் தேதி வெளியிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். நாளை மறுநாள் டெண்டர் திறக்கப்படும் நிலையில் கொரோனா ஊரடங்கு காலம் என்பதால் மாவட்டம் விட்டு மாவட்டம் மற்றொரு மாவட்டத்திற்கு செல்ல முடியாத நிலை இருப்பதாகவும் இந்த ஓபன் டெண்டர் நடவடிக்கைகள் சிலருக்கு ஆதாயம் அமையும் வகையில் இருப்பதாகவும் மனுவில் குற்றம் சாட்டியுள்ளார்.
டெண்டர் நடவடிக்கைகளில் ஒரு சில குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே பங்கேற்று பயனடையும் வகையில் உள்ளதால் அரசுக்கு பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். எனவே ஓபன் டெண்டர் நடவடிக்கைகளுக்கு தடை விதிக்க கோரி கடந்த மாதம் 27ஆம் தேதி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறியுள்ளார். எனவே இந்த ஓபன் டெண்டர் முறைக்கு தடை விதிப்பதுடன் மின்னணு முறையில் டெண்டர் நடத்த மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் மனுவில் தெரிவித்துள்ளார். இந்த மனுவை அவசர வழக்காக விசாரணைக்கு அனுமதிக்க கோரி தலைமை நீதிபதி ஏ.பி. சாஹி தலைமையிலான அமர்வில் செல்லக்குமார் தரப்பு வழக்கறிஞர் முறையீடு செய்தார். இதனையடுத்து மனுவாக தாக்கல் செய்தால் நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக தெரிவித்தனர். அயோத்தியில் ராமர் கோவிலுக்கு நாளை அடிக்கல் நாட்டப்படுவதையொட்டி அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ராமர் கோவிலுக்கு நாளை அடிக்கல் நாட்டப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி ராமர் கோவிலுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். இதையொட்டி உத்தரப்பிரதேச மாநில எல்லைப் பகுதிகளில் காவல்துறையினருடன் சிறப்பு அதிரடி படையினரும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். நேபாள எல்லையையொட்டிய மகராஜ்கஞ்ச், சித்தார்த் நகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கண்காணிப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. சோதனை சாவடிகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு காவல்துறையினர் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். அயோத்தி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள பேருந்து மற்றும் ரயில் நிலையங்கள் உள்ளிட்ட பொது இடங்களில் ரோந்து பணிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. துணை இராணுவ படையினரும் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். மும்பையில் கொட்டி தீர்க்கும் கனமழை காரணமாக போக்குவரத்து சேவை முற்றிலும் முடங்கியுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் மகாராஷ்டிரா, குஜராத் மாநிலங்களில் கனமழை கொட்டி வருகிறது. மும்பையில் விடாது வெளுத்து வாங்கும் கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் சாலைகளில் வெள்ளம் தேங்கியுள்ளது. குறிப்பாக சாண்டா குரூஸ், கிங்ஸ் சர்க்கிள் உள்ளிட்ட இடங்களில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று பாந்த்ரா, சார்கேட் உள்ளிட்ட குடியிருப்பு அதிகம் உள்ள பகுதிகளில் இடுப்பளவு தண்ணீர் தேங்கியிருப்பதால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். கனமழை தொடரும் என்பதால் மும்பையில் உள்ளூர் ரயில் மற்றும் பேருந்து சேவைகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு மக்கள் அவசியமின்றி வீட்டை விட்டு வெளியே வரவேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளன. கொரோனா பரிசோதனை முடிவுகள் வர ஒரு வாரம் காலதாமதம் ஆவது ஏன் என உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மதுரையில் கொரோனா தொற்று வேகமாக அதிகரித்து வருகிறது. இதுகுறித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இந்த வழக்கில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் சரவணன் ஒரு மனுதாரராக இணைந்துள்ளார். இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் சத்யநாராயணன், ராஜமாணிக்கம் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது கொரோனா பரிசோதனை செய்து முடிவு வருவதற்கு 7 நாட்கள் காலதாமதம் ஆவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஏன் இந்த காலதாமதம் என்று கேள்வி எழுப்பினர். மேலும் அரசு மருத்துவமனைகளில் எத்தனை படுக்கை வசதிகள் உள்ளன, அதில் எத்தனை நோயாளிகள் உள்ளனர், எத்தனை படுக்கை காலியாக உள்ளது என்று பொதுமக்கள் பார்வைக்கு தெரியும்படி அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளதா என்று வினவினர். பொதுமக்கள் நோயாளிகள் பயன்படுத்தும் முகக்கவசங்கள் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்களை கழிவுகளை எவ்வாறு அகற்றப்படுகிறது என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளிக்க அரசு தரப்பில் கால அவகாசம் கேட்டனர். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் மருத்துவ கழிவுகளை அகற்றுவது சம்பந்தமாக உரிய விதிமுறைகள் இருக்கின்ற போது நீதிமன்றம் உத்தரவுகளை புதிதாக பிறப்பிக்க வேண்டும் என எதிர்பார்க்க கூடாது என்று கூறிய நீதிபதிகள் வழக்கு விசாரணையை 3 வாரத்திற்கு ஒத்திவைத்தனர். தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் கொரோனா சிகிச்சை மையத்தில் சிகிச்சை பெற்று வந்த இளைஞர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சங்கரன் கோவில் அருகே உள்ள வீரசிகாமணி பகுதியைச் சேர்ந்த முத்துக்குமார் என்பவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு கடந்த 1 வாரமாக புளியங்குடியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் செயல்பட்டு வரும் கொரோனா சிகிச்சை மையத்தில் தங்கி சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் அவர் தங்கியிருந்த அறையிலேயே மின்விசிறியில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த புளியங்குடி போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூறு பரிசோதனைக்காக தென்காசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததுடன் வழக்கு பதிவு செய்து தற்கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏற்கனவே கடந்த மாதம் வாசுதேவநல்லூர் தனியார் கல்லூரி கொரோனா முகாமில் திருவேங்கடம் ஆவுடையாள்புரத்தைச் சேர்ந்த மாரிக்கணி என்பவர் தற்கொலை செய்து கொண்டார். அடுத்தடுத்து கொரோனா நோயாளிகள் தற்கொலை செய்து கொள்வது தென்காசி மாவட்ட மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் 3 மாவட்டங்களைச் சேர்ந்த பேரூர் செயலாளர்களுடன் காணொலி காட்சி மூலமாக ஆலோசனை மேற்கொண்டார். கொரோனா ஊரடங்கில் ஒன்றிணைவோம் வா திட்டத்தின் மூலம் தமிழகம் முழுவதும் திமுக சார்பில் வழங்கப்பட்டு வரும் நலத்திட்ட உதவிகள் குறித்து மாவட்ட நிர்வாகிகளுடன் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தொடர்ந்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்.
அந்த வகையில் இன்று சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த பேரூர் செயலாளர்களுடன் தலைவர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக ஆலோசனைகளை மேற்கொண்டார். அப்போது மாவட்டங்களில் பரவி வரும் கொரோனா பரவல் மற்றும் ஒன்றிணைவோம் வா திட்டத்தின் மூலம் செய்து வரும் நலத்திட்ட உதவிகள் குறித்து கேட்டறிந்தார். பாதுகாப்புடன் நலத்திட்ட உதவிகளை வழங்குமாறு நிர்வாகிகளை தலைவர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தினார். பள்ளி மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய சத்துணவு முட்டைகளை பெற்றோர்களை வரவழைத்துக் கொடுக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கால் தமிழகத்தில் கடந்த 4 மாதங்களுக்கு மேலாக பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. இதனால் அவர்களுக்கு சத்துணவு திட்டம் மூலம் கிடைத்து வந்த உணவுகள் கிடைக்கப்பெறாமல் தடைப்பட்டன. இந்நிலையில் மாணவ மாணவிகளுக்கு உணவுக்கு பதிலாக அரிசி, பருப்பு உள்ளிட்டவை வழங்கப்படும் என அரசு அறிவித்தது. ஆனால் முட்டை வழங்க திட்டவட்டமாக மறுத்து வந்தது. இதனை எதிர்த்து வழக்கறிஞர் சுதா என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதனை விசாரித்த நீதிமன்றம் சமூக இடைவெளி கடைபிடிக்கப்படும் என உறுதியளித்து டாஸ்மாக் கடைகளை திறக்கும் தமிழக அரசு பள்ளிகளில் சமூக இடைவெளியை கடைபிடிக்க செய்து முட்டைகளை வழங்க முடியாத என காட்டமான கேள்விகளை எழுப்பியிருந்தது. முட்டைகளை வழங்க முடியவில்லை என்றால் டாஸ்மாக் கடைகளை மூடுங்கள் என எடப்பாடி அரசுக்கு சாட்டையடி கொடுத்தது. இந்நிலையில் இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் சுந்தரேஷ், ஹேமலதா அடங்கிய அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது மாணவர்களுக்கு கண்டிப்பாக முட்டைகளை கண்டிப்பாக விநியோகிக்க வேண்டும் என கண்டிப்பான உத்தரவை பிறப்பித்தனர். ஆட்சியில் இருந்தால் கையெழுத்தாலும் எதிர்வரிசை எனில் போர்க்குரலாலும் தமிழர் வாழ்வில் ஒளியேற்ற முத்தமிழறிஞர் கலைஞரின் 2ஆம் ஆண்டு நினைவு நாளை அனுசரிக்கும் வேளையில் கலைஞர் வழியில் உரிமை போர் நடத்தும் தலைவரின் கரத்தை வலுப்படுத்த உறுதியேற்போம் என திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுமார் 50 ஆண்டு காலம் தலைவராக திமுகவை வழிநடத்தி மாபெரும் மக்கள் இயக்கமாக கட்டி எழுப்பியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்றும் அவர் நம்மையெல்லாம் சொல்லனா துயரில் தவிக்க விட்டு சென்று 2 ஆண்டுகள் உருண்டோடி விட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தலைவர் அடிக்கடி சொல்வது போல நம் உயிரிலும் உணர்விலும் கலந்துவிட்ட முத்தமிழறிஞர் கலைஞர் இன்றும் நம்முடன் தான் இருக்கிறார். அவர் முன்னெடுத்த பணிகள் நம் எல்லோர் மனதிலும் விதைக்கப்பட்டு நாமும் அவர் வழியில் செயல்படுகின்றோம் என உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்த சூழலில் தலைவரின் வழிகாட்டுதல் அறிவுறுத்தலின்படி முத்தமிழறிஞர் கலைஞரின் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தை அனுசரிக்க தயாராக வருவதாகவும் தமிழ் சமூகம் ஏற்றம் பெற தன் வாழ்நாளையே காணிக்கையாக தந்த முத்தமிழறிஞர் கலைஞரின் நினைவு நாளில் அவர் நிகழ்த்திய மகத்தான மக்கள் பணிகளை சாதனைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். கலைஞரின் பணிகளை மக்கள் நன்கு அறிவர் என்றாலும் அதனை நினைவுபடுத்த வேண்டியது நம்முடைய தலையாய கடமையாகும் என்று உதயநிதி ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். கலைஞரின் நினைவு நாளான ஆகஸ்ட் 7 அன்று இளைஞரணி தம்பிமார்கள் கலைஞரின் புகைப்படங்களில் பொது இடங்களில் வைத்து மாலை அணிவித்தும் மலர்களால் அலங்கரித்தும் மரியாதை செய்ய வேண்டுமென அன்புடன் கேட்டுக்கொள்வதாக கூறியிருக்கிறார். கலைஞரின் சாதனைகளை விளக்கும் பதாகைகளை கையில் ஏந்தி நினைவு நாள் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளவும் பதாகைகளை கலைஞரின் புகைப்படத்துக்கு அருகே மக்கள் பார்வைக்கு வைப்பது இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று கூறியுள்ளார். கலைஞர் என்னும் மாபெரும் தலைவர்தான் ஏற்றுக்கொண்ட சமூக நீதி வழியிலான பணிகள் மூலம் எண்ணிலடங்கா சாதனைகளை நம்மிடம் விட்டு சென்றுள்ளார். அவரின் பெருமைகளை பரவலாக அனைவரும் அறியும் வகையில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ள முன்கள வீரர்களான சுகாதார பணியாளர்களுக்கும் ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள ஏழை எளிய மக்களுக்கும் முத்தமிழறிஞர் கலைஞரின் நினைவு நாளில் முடிந்த நலத்திட்ட உதவிகளை வழங்குமாறு திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்த கணேஷ்குமார் IAS IPS தேர்வில் தேசிய அளவில் 7வது இடத்தை பிடித்து சாதனை பிடித்துள்ளார். கடந்த 2019ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பல்வேறு பதவிகளை நிரப்புவதற்காக நடந்த சிவில் சர்வீஸ் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. இதில் தேசிய அளவில் பிரதீப் சிங் முதலிடம் பிடித்துள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்த கணேஷ்குமார் தேசிய அளவில் 7வது இடத்தை பிடித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் புன்னை நகர் மத்திய அரசு குடியிருப்பில் வசித்து வரும் கணேஷ்குமார் தேசிய அளவில் 7வது இடமும் தமிழக அளவில் முதலிடமும் பிடித்து சாதனை படைத்துள்ளார். கான்பூர் IITயில் பிடெக் பட்டமும் அகமதாபாத் IIMயில் MBA பட்டமும் பெற்றுள்ளார். IAS பணியில் சேர்வதை விட IFS எனப்படும் வெளி விவகாரத் துறையில் பணிபுரியவே தனக்கு ஆர்வம் அதிகம் உள்ளதாக கணேஷ்குமார் தெரிவித்துள்ளார். எங்கள் அப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஆல் ஓவர் இந்தியா நான் படிச்சிருக்கேன். 10th வந்து KV குட்காவில், 12th KV மதுரையில், அப்புறம் பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணேன் IIT கான்பூரில், அப்புறம் MBA IIM அகமதாபாத்தில். ஸோ MBA படிச்சுட்டு இருக்கும்போது ஃபாரின் சர்வீஸில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு.
அதனால சிவில் சர்வீஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு சைட் பை சைட் வேலையும் பார்த்தேன் பெங்களூர் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில். 2018 ஃபஸ்ட் அட்டம் கொடுத்தேன், அதில் நான் செலக்ட் ஆகும். 2019 வந்து நான் ரிசைன் பண்ணிட்டு வந்து ஃபுல் டைம் ப்ரிப்பரேஷன் பண்ணி தடவை ஆல் இண்டியா ரேங்க் 7 வந்திருக்கேன். ஸோ ரொம்ப ஹாப்பி. ஸோ நினச்ச மாதிரி ஃபாரின் சர்வீஸ் கிடச்சிரும்னு நினைக்கிறேன். NLC நிறுவனத்தில் பாய்லர் வெடித்த விபத்தில் காயமடைந்த மேலும் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததால் பழி எண்ணிக்கை 16 உயர்ந்துள்ளது. கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLC நிறுவனத்தில் கடந்த மாதம் 1 அனல்மின் நிலையம் 2 அலகு 5 பாய்லர் வெடித்து சிதறி ஏற்பட்ட தீ விபத்தில் சம்பவ இடத்திலேயே 6 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். பலத்த காயமடைந்த 17 பேர் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தனர். இதில் சிகிச்சை பலனின்றி ஒன்றன் பின் ஒன்றாக பழி எண்ணிக்கை அதிகரித்து வந்தது. இந்நிலையில் ரவிச்சந்திரன் என்பவர் சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்தார். இதனால் இந்த கோர விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை 16 உயர்ந்துள்ளது. சிதம்பரம் நகராட்சி சார்பாக மலிவு விலையில் காய்கறி விற்பனை செய்த பெண்ணுக்கு நிலுவைத் தொகையான 25 லட்சம் ரூபாய் வழங்கக்கோரி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கொரோனா ஊரடங்கு காலத்திலும் அதிமுக அரசும் அதிகாரிகளும் கொள்ளையடிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கொரோனா ஊரடங்கால் சிதம்பரம் நகராட்சி சார்பில் மலிவு விலையில் காய்கறிகள் வீடுகளை தேடி விற்பனை என்ற திட்டம் கடந்த மார்ச் மாதம் தொடங்கப்பட்டது. சிதம்பரம் நகரில் கடந்த 60 காய்கறி மற்றும் பழ வியாபாரத்தில் ஈடுபட்டு வரும் சிவக்குமார் மனைவி மலர்கொடியிடம் நகராட்சி ஆணையர் சுரேந்தர் ஷா மற்றும் அவரது உதவியாளர் சரவணகுமார் நேரில் சென்று இந்த பணியை மேற்கொள்ளுமாறு கூறியுள்ளனர். இதையடுத்து இந்த பணியை மேற்கொண்ட மலர்கொடி 33 வார்டுகளிலும் சிதம்பரம் நகராட்சி சார்பில் காய்கறி விற்பனையில் ஈடுபட்டு வந்துள்ளார். 54 நாட்களில் இதற்காக செலவான மொத்த தொகை 31,20,000 6,20,000 மட்டுமே நகராட்சி ஆணையர் வழங்கியுள்ளார். 25 லட்சம் ரூபாய் நிலுவை வைக்கப்பட்டுள்ளது. நிலுவை பணத்தை தருமாறு நகராட்சி ஆணையரிடம் பல முறை கேட்டும் அதற்கான தொகையை இதுவரை வழங்கவில்லை. இந்நிலையில் நகராட்சியில் ஏற்பட்டுள்ள பல்வேறு முறைகேடுகள் காரணமாக ஆணையர் சுரேந்தர் ஷா கடந்த வாரம் பணிமாறுதல் செய்யப்பட்டார். இதனால் பாதிக்கப்பட்ட மலர்கொடி தனக்கு கிடைக்க வேண்டிய 25 லட்சம் ரூபாயை பெற்றுத்தருமாறு சிதம்பரம் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அவங்களுக்கு கொடுக்கறது அந்த மணி எதுவும் எனக்கு கலெக்ஷன் வரல. எனக்கு கொடுத்தது வெறும் 6,20,000 தான். இதனால எனக்கு வந்து ஒரு 25 லட்சம் கிட்ட எனக்கு நஷ்டம். கொடுக்கறேன்னு சொன்னதுல என்னோட அசல் பண்ணப்படம் கூட இல்லை. கேட்டா அவங்களுக்கு இந்த சொத்து இருக்கே அது இருக்கே இதை சர்வீஸா எடுத்துக்கங்கிறாங்க. நாங்க வந்து இப்ப எனக்கு பில் பேலன்ஸ்ல நான் இதனால மன உளைச்சல் ஆயிட்டு அவர்கிட்ட ஒரு 1 இதோ கொடுக்கறேன் இதோ கொடுக்கறேன்னு இருந்தாரு. இந்த 1 திடீர்னு இப்ப டிரான்ஸ்ஃபரும் ஆயிட்டாரு. அவங்களுக்கு தப்பு பண்ணா மெமோ கொடுத்து அவங்களை அனுப்புறீங்க. அப்ப நாங்க இந்த மாதிரி ஏமாந்து போற எங்களுக்கு என்ன அதுக்கு பதில்? சீர்காழி அருகே ஏற்பட்ட தீ விபத்தால் வீடுகளை இழந்தவர்களுக்கு திமுக சார்பில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. நாகப்பட்டினம் மாவட்டம் பெருந்தோட்டம் கிராமத்தைச் சேர்ந்த ஜெயச்சந்திரனின் கூரை வீட்டில் ஏற்பட்ட மின்கசிவால் வீடு பற்றி எரிந்தது. தீ பக்கத்து வீடுகளுக்கும் பரவியதில் 5 வீடுகள் எரிந்து நாசமடைந்தன. தீயணைப்பு துறையினருக்கு அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் மேலும் பரவாமல் தீ அணைக்கப்பட்டது. இதனை அறிந்த திமுக தலைமைச் செயற்குழு உறுப்பினர் கிள்ளை ரவீந்திரன் நேரில் பார்வையிட்டு வீடுகளை இழந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் கூறி அரிசி, மளிகை பொருட்கள், பாய், போர்வை உள்ளிட்டவற்றை வழங்கினார். மேலும் வீடு கட்டுவதற்கு தேவையான உதவிகளை செய்வதாக உறுதியளித்தார். சிவகங்கை அருகே 20 பட்டாவுடன் வசித்து வீடுகளை காலி செய்ய எதிர்ப்பு தெரிவித்து மண்ணெண்ணெய் கேனுடன் ஆட்சியரிடம் மனு கொடுக்க வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வாணியங்குடி ஊராட்சிக்கு உட்பட்ட முத்துநகரில் அரசு வழங்கிய பட்டாவுடன் இலவச மின்சாரம் பெற்றும் பிரதமர் வீட்டு திட்டத்தில் புதிய வீடு கட்டி 20 30 மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். அந்த குடும்பங்களை காலி செய்ய வருவாய்த்துறையினர் வந்து அடிக்கடி வலியுறுத்தியதால் இன்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க மண்ணெண்ணெய் கேனுடன் திரண்டு வந்தனர். போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து கோரிக்கை மனுக்களை வட்டாட்சியரிடம் வழங்க அறிவுறுத்தியதால் வட்டாட்சியர் அலுவலகம் சென்று மனு அளித்தனர். நாங்கள் கரண்ட் பில்லு, அண்ணிலிருந்து கரண்ட் பில்லு, வீட்டு ரசீது, குடிநீருக்கு, மின்வாரி எல்லாத்துக்கும் எல்லாமே எங்களுக்கு கரெக்டாக எல்லா ஆதாரங்களும் இருக்குது. ஊடால வந்து தலையாரி வட்டாட்சியர் வந்து எங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து அரசுக்கு சொந்தமான இடம், இது காலி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இதில் துப்புரவுத்துறையால் சொந்தமான இடம்னு சொல்கிறாங்க. இப்போ அரசுக்கு கொடுத்த பட்டா வச்சு நாங்கள் அதான் வீடு மீனவர் சங்கத்திலிருந்து கிட்டத்தட்ட 170,000 இங்கே பணம் கொடுத்துருக்காங்க. அந்த அது மூலயமா வீடு கட்டியிருக்கேன். எங்களை மாதிரி நிறைய குடும்பங்கள் வீடு கட்டிட்டு எங்கேயும் போக தெரியாமல் அவங்களுக்கு வேறு சொத்துக்களோ எதுவுமோ அசேஷத்துக்களோ எதுவுமே கிடையாது. அதை நம்பி தான் 30 குடும்பங்கள் இருக்குது. இப்போ வந்து காலி பண்ண சொல்கிறாங்க. இந்த கொரோனா டயத்தில் எங்கேயும் போகிறதுன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் எல்லோரும் இருக்கும். செய்தி தொகுப்பில் தற்போது ஒரு இடைவேளை. இணைந்திருங்கள் கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சியோடு.